கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 1. நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. நம் அனுதின வாழ்க்கையில் அநேக இறுக்கமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படக்கூடும். இந்நிலையிலும் நாம் ஒவ்வொரு உச்சநிலையை அடையும் போது பல வழிகளில் நம்மை கலங்க செய்யும். எப்பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்றும் எதை செய்ய வேண்டும் என்றும் நாம் திகைக்கும் போது நாம் சற்று ஜெபித்து தேவன் நமக்கு காட்டும் வழிக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் இச்சந்தர்ப்பங்களில் நமக்கு அருளப்படும். சூழ்நிலைகளை எவ்விதம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதிப்பார். நீதிமான்களின் வழியை தேவன் அறிவார். ஏற்ற காலத்திலே அவனுக்கு சகாயம் செய்வார். அவருடைய வழிகளை அவனுக்கு போதிப்பார். எரேமியா 6:16 என்பதே ஆமேன்.